அட்சய திருதையை, அட்சய திருதையை ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. இப்படியாப்பட்ட அட்சய திருதையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கும் பார்த்திங்கன்னா, பிதிர்காரியங்களை செய்கிறதுக்கும் இறந்தோருக்கு வழிபாடுகள் பண்ணுறதுக்கும் புண்ணிய நதிகளில் நீராடுறதுக்கு மட்டுமே உகந்தது அட்சய திருதையை. ஸோ அட்சய திருதி நாட்களில் சொர்ணம் வாங்கியிருந்தால் சொர்ணம் சேருமா, இரண்டு மடங்கு சேருமா, மூன்று மடங்கு சேருமா அப்படின்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சொர்ணம் நமக்கு சேர்ந்துச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர் அட்சய திருதையை, அட்சய திருதையை ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. இப்படியாப்பட்ட அட்சய திருதையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்கும் அட்சய திருதையில், நம்ம ஒரு காரியங்கள் செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் உண்டாகும், இதை பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அட்சய திருதை அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு அடுத்து மூன்றாம் நாள் வரக்கூடியது அட்சய திருதை. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 3/5/2022 செவ்வாய்க்கிழமை அட்சய திருதை வருது. அன்றைக்கி ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் பிற வருது, அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இந்த ஒரு நாட்களில் பொதுவாக அட்சயம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எடுக்கெடுக்க வெட்டாமல் வரக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு அட்சய பாத்திரம் அப்படின்னு பேர். அந்த அட்சய பாத்திரத்தில் நம்ம எப்படி ஒரு சாதகங்களாகப்பட்டது நமக்கு வற்றாமல் வருதோ அந்த மாதிரி நாட்களில் நம்ம ஒரு காரியங்கள், புதிய கட்டிடங்கள் சம்மந்தப்பட்டது, பூமி பூஜை கட்டிடங்கள் சம்மந்தப்பட்டது, இல்லை உங்கள் வீட்டில் இறந்தவர்களுக்கு உண்டான ஏம காரியங்கள் செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி நாட்கள் நம்ம எடுத்துக்கலாம். அட்சய திருதை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா பிதிர்காரியங்கள் செய்கிறதுக்கும் இறந்தோருக்கு வழிபாடுகள் பண்ணுறதுக்கும் புண்ணிய நதிகளில் நீராடுறதுக்கு மட்டுமே உகந்தது அட்சய திருதை. இந்த நாட்களில் பால் பாயாசம், இந்த அரிசி மாவு, இந்த கொள்ளுக்கட்டை, இந்த மாதிரிலாம் செய்து நீங்கள் உண்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்றவங்க ஒரு பக்கத்தில் வந்து அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்து வைக்கலாம், கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கலாம், சர்க்கரை வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இதெல்லாம் வீட்டு பூஜைகளில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு அந்தஸ்து நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். அட்சய திதி நம்ம சொர்ணம் வாங்கினால் சொர்ணம் சேருமா என்று பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து சொர்ணம்தான். ஸோ அட்சய திதி நாட்களில் சொர்ணம் வாங்கியிருந்தால் சொர்ணம் சேருமா, இரண்டு மடங்கு சேருமா, மூன்று மடங்கு சேருமா அப்படின்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சொர்ணம் நமக்கு சேர்ந்துச்சா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் உங்களை ஆல்டர்னேட் பண்ணி நீங்கள் செய்துக்கலாம். அட்சய திருதை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முனிவர் பரசுராமர் அவதரித்த ஒரு நாள் அட்சய திருதையாகும். பகிரவன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த ஒரு நாள் அட்சய திருதையாகும். இந்த மாதிரி ரொம்ப சிறப்புகள் என்ன அடைந்தது இந்த அட்சய திருதி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விடுபட்டவங்க, உங்கள் வீட்டில் நம்ம வந்து ஒரு ஈம காரியங்கள் பண்ணலை, நம்ம விட்டுட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா திதியே கொடுக்கல சார், நாங்கள் விட்டுட்டோம், 11வது மாதமே கொடுத்துருக்கணும், கொடுக்கலைங்க, மறந்துட்டுங்க, விட்டுட்டுங்க. திதி கொடுக்க தவறியவர்கள் இந்த அட்சய திதி நாளில் நதிக்கரைகளை உக்காந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு இறந்தவருக்கு திதி கொடுக்க அவருடைய ஆன்மா 100% பரிபூர்ணமாக சாந்தி அடையும். இந்த திதி கொடுக்க தவறியவர்களுக்கெல்லாம் இந்த அட்சய திதி ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இறந்தவர்களுடைய சாபம் இருக்குது, இந்த சாபங்களை சரி பண்ணால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த இறந்தவர்களுடைய சாபங்கள் வந்து நீங்கிறதுக்கு இந்த மாதிரி நாட்களில் பிதிர்காரியங்கள், அட்சய திதியில் பிதிர்காரியங்கள், பிண்டங்கள் வைத்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய பாபதோஷங்கள் ஆகப்பட்டது முழுவதுமே விலகும். ஸோ அப்போ இந்த அட்சய திருதி நாட்களில் இவ்வளோ ஒரு சிறப்பு நிலைகள் இருந்தது அட்சய திருதி. ஸோ எடுக்கெடுக்க வற்றாத எப்படி வருமோ அதுபோல் நம்மளுடைய இந்த நாளில் தொடங்கக்கூடிய புது காரியங்கள், ஒரு கடை, ஒரு பூஜை போடுறது செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம துவங்கும் போது அது வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கும். ஸோ இந்த அட்சய திதி நாட்களில் நீங்களும் உண்டு பிறருக்கும் கொடுக்க வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஒரு 11 விசிறி வாங்கி கொடுங்க, தர்மம் செய்யுங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகும் நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் அந்த அட்சய திதியினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அட்சய திருதியை பொறுத்த வரைக்கும் வற்றாத வந்துக்கிட்டே இருக்குன்றது ஐதீகமாக இருக்குது. அதே போல் தங்கம் வாங்கினா அது வற்றாமல் வரும் அப்படின்றதான நம்ப முடியும். அதாவது அட்சய திதி நாட்களில் சொர்ணங்கள் வாங்கினால்
சொர்ணங்கள் உங்களுக்கு சேரும் அப்படின்றத இந்த ஒரு விஷயங்கள் வந்து ஜோதிட சாஸ்திரங்கள்லேயோ பஞ்சாங்கங்கள்லேயோ குறிப்பிடப்படவில்லை. அச்சைத்திருதின்றது இந்த மாதிரி, அதாவது திதி அப்படின்னாவே பொதுவாக இறந்தவர்களுக்கு கொடுக்குறது தான் திதி, அந்த ஒரு நாளை பேஸ் பண்ணி தான் அது அச்சிய திருதியை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நம்ம செய்யலாம், செய்கிறதுனால அதுதான் உங்களுக்கு சொன்ன முன்பதிவிலே நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எடுத்தால் சேரும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் கிடையாது, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். சிவசக்தி ஜோதிடர், கல்குளி ரோடு, மஸ்காளிப்பாளையம் வழி, சிங்காநல்லூர். என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சிறு கட்டணங்களுக்கு உட்பட்டது.